Hi, hello friends, welcome to my channel. In this video, we will see a designer frock in 1 year baby girl cut and stitch. If you look at the denim cloth, half meter. Net is 1 meter. Satin and cotton lining is half meter. Then zip on. First, we will cut the rectangle piece. Height is 8.5 inches. Width is 13 inches. Now, we will cut the two cloths. மடிச்சு வச்சுக்கலாம் ஷோல்டர் வந்து மார்க் பண்றேன் 4 இன்சஸ் வந்து நான் ஷோல்டர் மார்க் பண்றேன் arm hole பாத்தீங்கன்னா 3.5 இன்சஸ் சோ நம்ம இந்த ரெண்டு லைனையும் அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம வந்து உடம்பு சுற்ற அளவு பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 5 இன்ச் வந்து மார்க் பண்றேன் அதுக்கு அப்புறம் அங்க நம்ம வந்து arm hole curve வந்து வரையிக்கலாம் அதுக்கு அப்புறம் தைக்கிறதுக்கு நான் ஒரு 1 இன்ச் வந்து விடுறேன் சோ நம்ம இங்க இருந்து அப்படியே வெய்ஸ்ட்க்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம் waist பாத்தீங்கன்னா 4 இன்ச் மார்க் பண்ணி தைக்கிறதுக்கு வந்து அலோ விட்டுருக்கேன் நெக்ஸ்ட் neck உடைய அகலம் பாத்தீங்கன்னா நான் வந்து 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிருக்கேன் நெக்ஸ்ட் இந்த ரெண்டு லைனையும் ஷோல்டர் ஜாயின் பண்ணி விட்டுறலாம் நெக்ஸ்ட் back neck பாத்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் தான் வந்து நான் back neck வந்து வைக்கிறேன் சோ நம்ம இதையும் neck க்கு கர்வ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த பீஸ வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் மேலே வந்து ரெண்டு ஷோல்டர்ஸையும் ஜாயின் பண்றதுக்காக மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து இடம் விட்டுருக்கேன் இப்போ ரெண்டு பீஸையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இது வந்து பாத்தீங்கன்னா பேக் இது வந்து ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் பார்ட்ல வந்து neck வந்து இன்னும் கொஞ்சம் இறக்கமா வந்து கட் பண்ண போறேன் நான் டோட்டலா வந்து neck உடைய இறக்கம் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்க்கு வந்து 1/2 இன்ச் வந்து கொடுத்து கட் பண்ணிக்கலாம் neck க்கு ஷேப் கொடுத்து நான் ஃப்ரண்ட் neck ஏ வந்து கட் பண்ணி எடுத்துக்கறேன் front la pathingana open vandu kudukka porom so front la vandu center indha mari cut panni eduthukalam ipo center la pathingana zip vandu attach panna poran so or zip vandu eduthirken ipo oru side vandu eduthu or 1/2 inch kum kammiya indha mari madichu indha oru side zip ku mele vachi nama vandu stitch panni eduthukalam indha mari madichu vachi stitch pannikalam அதே மாதிரி ரெண்டு சைடுஸையுமே நம்ம வந்து ஸ்டிட்ச் பண்ணி எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஸ்டிட்ச் பண்ணி எடுத்தாச்சு எக்ஸஸா இருந்த ஜிப்பை வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்தையுமே வந்து ஒண்ணுக்கு மேல ஒன்னு வச்சு ரெண்டு ஷோல்டர்ஸையுமே நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மேல பேக் வச்சு ஷோல்டர்ஸை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணியாச்சு இப்போ அந்த ஜிப்பை ஓபன் பண்ணிக்கோங்க ஒரு சைடு ஜிப்ல இருந்து இன்னொரு சைடு எவ்வளோ இருக்குன்றதை நெக்கில் நெக்குக்கு வந்து அளவு எடுத்து பார்ப்போம் பார்த்தீங்கன்னா 11 இன்ச்சஸ் வந்து இருக்குது இப்போ நான் ஒரு லாங் ஸ்டெப் வந்து எடுத்திருக்கேன் அதோடய வித் பார்த்தீங்கன்னா 5 இன்ச் இருக்குது லென்த் பார்த்தீங்கன்னா 13 இன்ச் அதே இந்த மாதிரி நம்ம வந்து மடிச்சிக்கலாம் நம்ம நெக்கை வந்து மெஷர் பண்ணோம் இல்லைங்களா 11 இன்ச் ஸோ கரெக்டாக அந்த 11 இன்ச்சுக்கு வந்து இப்படி மார்க் பண்ணிக்கலாம் சென்டராக வச்சு இந்த சைடில் வந்து இந்த மாதிரி கிராஸாக நம்ம 13 இன்ச்சஸ்க்கு வந்து எடுத்திருக்கோம் நம்ம சென்டராக மார்க் பண்ணது பார்த்திங்கன்னா 11 இன்ச் ஸோ நம்ம இந்த ரெண்டு சைட்ஸ்லேயும் இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ அந்த சைடில் இருக்கிற கிளாத்தை வந்து இப்படி கட் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம அந்த அளவு எடுத்து அந்த 11 இன்ச் வந்து இருக்கணும் ஓகே நம்ம ரைட் சைடுக்கு இந்த மாதிரி இந்த கிளாத்தை டேர்ன் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம காலர் வந்து அட்டாச் பண்ண போகிறோம் இப்போது டாப் பார்ட்டை வந்து எடுத்துக்கோங்க அந்த நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த காலரை வச்சு ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நான் இன்னொரு ஸ்டெப் வந்து எடுத்திருக்கேன் அதனுடைய லென்த் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சஸ் வந்து இருக்குது 1.5 இன்ச்சஸ் வந்து வித் இருக்குது இப்போது இதை நம்ம காலர் எப்படி வந்து தைச்சோமோ அதே மாதிரி ஒரு கார்னரில் கொஞ்சமாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடிச்சிக்கிட்டு காலரை தைச்ச மாதிரியே இதை இதுக்கு மேலே வச்சு ஃபுல்லாக ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு வந்து தச்சு எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா தச்சாச்சு தச்சு அந்த பீஸை இந்த மாதிரி ராங் சைடுக்கு டேர்ன் பண்ணி அந்த கரை பக்கம் வந்து மறைகிற மாதிரி வச்சு தச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மடித்து ஃபுல்லாக தச்சு எடுத்துக்கலாம் தச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது கவர் பண்ணுற மாதிரி ஒரு லாங் ஸ்ட்ரிப்பை வந்து டபுளாக மடித்து இந்த மாதிரி மேலே வச்சு தச்சு எடுக்க போகிறேன் அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு தையல் வந்து போடணும் பார்த்தீங்கன்னா தச்சாச்சு இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம டாப் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ டாப்பை இந்த மாதிரி வச்சு ஃப்ரண்ட் அண்ட் பேக்குடைய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சஸ் வந்து இருக்குது நான் 15 இன்ச்சஸ்னால் அது டபுளாக ஒரு 30 இன்ச்சஸ்க்கு மேலே ஒரு லாங் ஸ்டெப்ஸ் வந்து எடுத்துக்கலாம் 30 இன்ச்சஸ் இருந்தாலும் பரவாயில்ல 30 இன்ச்சஸ்க்கு மேலே இருந்தாலும் பரவாயில்ல நான் ரெண்டு ஸ்டெப்ஸ் வந்து எடுத்திருக்கேன் வித் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சஸ் வந்து இருக்குது
ரெண்டு ஸ்டெப்ஸ்லேயும் ஒரு சைடை மட்டும் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு ஸ்டெப்ஸ்லேயுமே ஒரு சைடை மட்டும் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ ஷோல்டரில் சென்டராக மார்க் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தா அந்த ஸ்டெப் அதுக்கு மேலே இந்த மாதிரி நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் மேலே மேலே இருக்க மாதிரி வச்சு குட்டி குட்டி ப்ளீட்ஸ் வந்து கொடுத்து அட்டாச் பண்ணி எடுக்கலாம். அதே மாதிரி இந்த சைடுக்கும் ஷோல்டருடைய சென்டரில் வச்சு இந்த மாதிரி நம்ம ப்ளீட்ஸ் வந்து கொடுத்து எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையுமே வந்து ப்ளீட்ஸ் வந்து கொடுத்து அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெண்டு ப்ளீட்ஸையுமே இந்த மாதிரி இழுத்து விட்டு அந்த ப்ளீட்ஸ்க்கு மேலே கார்னரில் வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு சைட்ஸுக்குமே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம ரெண்டு ஆர்ம் ஹோல்க்கும் வந்து ஒரு க்ராஸ் பீஸ் எடுத்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணலாம். நான் க்ராஸ் பீஸ் வந்து எடுத்திருக்கேன் ரெண்டு சைடுக்குமே. அதை வந்து அதுக்கு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணி நம்ம ராங் சைடுக்கு வந்து டேர்ன் பண்ணி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ரெண்டுத்தையுமே நம்ம ராங் சைடுக்கு டேர்ன் பண்ணி நம்ம எவ்வளோ தைக்கிறதுக்கு விட்டுருந்தோமோ அந்த அளவுக்கு தச்சு எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பாட்டம் நெட் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 1.5 மீட்டர் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நான் 4 பீஸாக வந்து கட் பண்ண போகிறேன். நமக்கு லென்த் எந்த அளவுக்கு வேணுமோ நான் 4 இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி மடித்து வச்சுருக்கேன். லென்த் பார்த்திங்கன்னா 14.5 இன்சஸ் வந்து இருக்குது. இல்லை 4 பீஸ் கிளாத் வந்து இருக்குது. நான் இதை வந்து தனித்தனியாக எடுத்துக்க போகிறேன். 4 பீஸையுமே நான் வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கட் பண்ணியாச்சு. இதில் வந்து 4 பீஸ் வந்து இருக்கும். வித் வந்து நெட்டில் வந்து எவ்வளோ இருந்துச்சோ அந்த கிளாத்தில் அதே அளவுக்கு வித் வந்து கொடுத்துருக்கேன். லென்த் பார்த்திங்கன்னா 14 இன்சஸ் வந்து இருக்குது. வித் பார்த்திங்கன்னா 44 இன்சஸ் வந்து வித் வந்து இருக்குது. 43 இன்சஸ் வித் வந்து இருக்குது. இப்போ இதை நான் வந்து நெக்ஸ்ட் சாட்டினையும் அதே மாதிரி நான் 2 பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்குன்னு. 1/2 மீட்டர் சாட்டின், அதுக்கப்புறம் காட்டன் லைனிங், அதுவும் நான் வந்து 2 பீஸ் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு 2 பீஸ் வந்து 1/2 மீட்டர் கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாப் வந்து சைட்ஸ் ஜாயின் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து அளவு எடுத்து பார்க்குறோம். 10 இன்சஸ் வந்து இருக்குது. இப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து 10 இன்சஸ்க்கு வந்து கேதரிங் வந்து கொடுத்து எடுக்க போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போது லைனிங் பார்த்திங்கன்னா 2 பீஸ் வந்து இருக்கும். இப்போ சாட்டினும் 2 பீஸ் இருக்குது. இப்போ இந்த 2 பீஸாக இருக்கிறத வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணி சிங்கிள் பீஸாக வந்து ஆக்க போகிறோம். இப்போ இந்த 2 பீஸையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு ஒரு சைடை ஸ்டிச் பண்ணி எடுத்து இதை வந்து நான் 1 பீஸாக வந்து ஆக்கிக்க போகிறேன். அதே மாதிரி காட்டன் லைனிங்கையும் 2 பீஸாக இருக்கிறத வந்து ஜாயின் பண்ணி சிங்கிள் பீஸாக ஆக்கிக்கிறேன். ஸோ நெட் கிளாத் பார்த்தீங்கன்னா 4 பீஸ் வந்து இருக்குது. நான் அதை 2 பீஸஸாக ஜாயின் பண்ணி நான் 2 பீஸஸாக வந்து ஆக்கிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. நெட்டு லைனிங் சாட்டின் எல்லாமே நம்ம வந்து ஜாயின் பண்ணியாச்சு. நம்ம டோட்டலாக நம்மக்கிட்ட வந்து 4 பீஸ் ஆஃப் கிளாத் வந்து இருக்குது. சாட்டின் 1 பீஸ் இருக்குது, காட்டன் லைனிங் ஒன்று இருக்குது, நெட்டில் வந்து 2 பீஸ் வந்து இருக்குது. இப்போது நான் லைனிங்கையும் சாட்டினையும் கீழே வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ மீது எல்லா பீஸ்லேயுமே டாப்பில் மட்டும் லாங் ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துக்கலாம். டாப்பில் எல்லா பீஸ்க்கும் டாப்பில் மட்டும் லாங் ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா போட்டு எடுத்தாச்சு. இது 1 பீஸ், இது 1 பீஸ், அதுக்கப்புறம் இந்த சாட்டின், அதுக்கப்புறம் காட்டன் லைனிங். இது எல்லாத்துலேயுமே நான் மேலே மட்டும் லாங் ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம டாப் பார்ட் வந்து எடுத்துக்கலாம். டாப் பார்ட் பார்த்திங்கன்னா 10 இன்சஸ் வந்து இருந்துச்சு. ஸோ நம்ம இதை வந்து இந்த 10 இன்சஸ்க்கு இதை அப்படி டபுளாக மடித்து 10 இன்சஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு நம்ம சைடில் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி 4 பீஸையும் தனித்தனியாக இந்த 10 இன்சஸ்க்கு வச்சு நம்ம தனித்தனியாக 4 ஸ்டிச் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். வேஸ்ட் அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நான் வந்து 4 பீஸையும் ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது அந்த லைனிங்கை வந்து ஃபஸ்ட் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து சாட்டின், அதுக்கு மேலே 1 பீஸ் வந்து நெட் கிளாத் வந்து மேலே வைக்கலாம். அதுக்கு மேலே இன்னொரு லேயர் நெட் வந்து கொடுக்கலாம். நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஜாயின் பண்ண அந்த ஸ்டிச்சஸ் வந்து ஒன்று பேக் சைடில் இல்லாட்டி சைட்ஸில் வர மாதிரி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படின்னு நம்ம எல்லாத்தையுமே ஜாயின் பண்ண மாதிரி டாப்பில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த பாட்டம் பார்ட்டை வந்து நம்ம டாப் கூட வந்து அட்டாச் பண்ணலாம். இந்த டாப்பை வந்து ராங் சைடுக்கு வந்து டேர்ன் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது
ராங் சைடுக்கு வந்து டர்ன் பண்ணியாச்சு. இப்போது இதை இந்த உள்ள இந்த பாட்டமை விட்டுட்டு நம்ம வெயிஸ்டில் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு, நம்மளுடைய ஃப்ராக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுதான் நம்மளுடைய ஃப்ராக். இப்போ நம்ம மேலே பார்த்தீங்கன்னா ஜிப்கிட்ட வந்து பட்டன்ஸ் வந்து அட்டாச் பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் ஒரு போ வந்து அட்டாச் பண்ண போகிறேன். இதான் நம்ம ட்ரெஸ்ஸோடைய ஃபைனல் லுக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.